ராஜஸ்தான், இமாச்சல பிரதேசம் மற்றும் வட மாநிலங்களில் பெய்யும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர், கரோலி, சவாய் மாதோப்பூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் கடந்த சனிக்கிழமை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி வெள்ளக்காடாக மாறியது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பரத்பூர் பகுதியில் உள்ள ஒரு ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஜெய்ப்பூர், கங்காபூர், காரக்பூர், தௌசா உள்ளிட்ட மாவட்டங்களில் அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வெள்ள நிலைமை குறித்து முதலமைச்சர் பஜன்லால் சர்மா உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இதேபோன்று ஹிமாச்சல பிரதேசத்தின் பல இடங்களிலும் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மார்க்கண்டா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோர மக்கள் தண்ணீருக்குள் சிக்கிக் கொண்டனர். அவர்களை JCP இயந்திரத்தின் உதவியுடன் மீட்புக் குழுவினர் மீட்டனர்.